முதலாளி புத்தகம் வாங்குங்கள் முதலாளி ஆகுங்கள் 300 தொழில்களின் முழு தொகுப்பு அன்பிற்குரியவருக்கும் பரிசளிக்கலாம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அம்மாவோட சொத்தை அரசாங்கம் ஆக்குபை பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஆக்குபை பண்ணப்ப எடையில பூந்து ஆட்டையை கலக்கிறான்னு ஒரு அக்கா என்ன பண்ணுச்சு இது அரசாங்க சொத்து இல்ல எங்க அத்தையோட சொத்து எங்க அத்தையை தான் என்னால பத்திரமா பாத்துக்க முடியல சொத்தையாவது கொடுங்க நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு கூத்தாடி இது நம்ம ப்ரமோஷனுக்கா கூத்தாடி கேட்டிருக்கு ஜட்ஜி இப்படியே பார்த்துருக்காப்ல பரவாயில்லம்மா என்ன இப்ப உனக்கு இந்த சொத்து தானே வேணும் உங்க அத்தை சொத்தை மட்டுமா விட்டு போச்சு கூடவே இதை இதை விட்டு போச்சுன்னு சொல்லி அக்காவோட பேரை எழுதி கேட்க அவனு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்து விட்டு ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க குண்டு ஒன்று வச்சிருக்கே அந்த சொத்துக்குள்ள குண்டு ஒன்று வச்சிருக்கே அந்த அக்கா திருதிருன்னு முழிச்சிருக்கு இப்போ அந்த அக்கா என்ன தெரியுமா படிக்கிட்டு இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு இந்த கோட்டன்ன போட போட்டன்னு மதியம் வணக்கம் இது அரசியல் கூத்து குத்தாடி கோப்பு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னா ஒருத்த என்னன்னு தீபாவை அம்மா வாக்குவோம் அப்படின்னு பின்னாடி இருந்துகிட்டே கத்துனா ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே நீதிபதி தீபாவை அம்மா வாக்கிட்டார் என்னன்னா அம்மா இருந்த பேர்ல எடுத்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலான இன்னொரு ஆளு இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி நீதிபதி தீபாவை அம்மாவாவே ஆக்கிட்டார் அதான் அம்மா மேல அந்த சொத்து குவிப்பு வழக்கு பல வருஷங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு 2008 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அது வந்து கிட்டத்தட்ட இந்த சித்தி சீரியல் மாதிரி விடாம அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இடையில ஒரு டைம் பிரேக்கப் போட்டு முடிக்கிற மாதிரி வந்துச்சு அதாவது இது வந்து அவங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு ஆனா இந்த வருவாய்த்துறையில இருந்து என்ன பண்ணாங்க இந்த தீர்ப்பு செல்லாது நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன் அந்த கேஸில் அதனால மறுபடியும் நீங்க இதை ஆராயிங்க அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு தாக்கல் பண்ணாங்க அந்த மேல்முறையீடு வழக்கு உள்ள இருக்கிறப்பயே அம்மா அப்போலோவுக்கு போயிட்டாங்க அப்போலோவுக்கு போனவங்க அப்படிதான் அதுக்கப்புறம் வரல கேஸை வந்து எனக்கு தெரிஞ்சு அதை வந்து நிராகரிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இதுக்கப்புறம் ஆள் இல்லை அவங்கள வந்து கேஸ்லேருந்து விடுவிச்சு அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அப்போ அப்பயே விடுவிச்சாச்சு ஆனால் இப்போ என்னடான்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தானே அதை உடமையாக்குனது அரசு உடைமை அதாவது அம்மாவோட திருமண இடமெல்லாம் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட நலம் விரும்பிகள் இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள் அவங்க ஏற்கனவே ஃபீனிக்ஸ் கட்டினாங்க ஃபீனிக்ஸ் கட்டி முடிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க இந்த வீடு சும்மா தானே இருக்கு இவங்க எதுக்காக உடமையாக்குனாங்க அப்படின்னு வெளியில் வேற ரூமர் வேற இருக்கு திடீர்னு இந்த அம்மாவுக்கு பதிலாக சின்னம்மா வந்து இங்கே உட்காந்துட்டாங்கன்னா மறுபடியும் அம்மம்மா நம்மளால எந்த கஷ்டமும் பட முடியாது அப்படின்றதுனால வந்து உடமையாக்குனாங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களும் வெளியில பரவலா இருக்கு அது அவங்க எப்படி ஆக்குனா நமக்கு என்ன நம்ம சொத்தா அப்படின்னு நம்ம நினைக்கிறப்பதான் இது ஏன் சொத்து அப்படின்னு ஒரு அக்கா உள்ளே கிளம்பி வெளியில வந்தாங்க நான் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறேன் அவங்க கேட்டப்ப வந்து கரெக்ட் தானே அவங்க கையில கொடுத்துருங்க வாரிசு தானே அப்படின்னு சொல்லி நீதிபதியும் அப்படியே வந்து நெய் தடவிதான் சொன்னாப்புல மேட்டர் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு அம்மா இதையும் சேர்த்து எடுத்துட்டு போங்க அதாவது வாரிசுதாரன்னு நீங்க இதுக்கு மட்டும் அடிச்சுக்கிறீங்கல்ல கோர்ட்டு சொல்றதுல என்ன தப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதாவது ஒருத்தன் ஒரு பென்ஷன் வாங்குறாங்கப்பா அந்த பென்ஷனில் நாமினின்னு ஒருத்தரை போடுவாங்க இப்போ அந்த நாமினி அந்த பென்ஷன் வாங்குறவங்க தவறிட்டாங்கன்னா அந்த நாமினிக்கு தானே அது போய் சேரும் இப்போ வந்து நாமினிக்கு வந்துருச்சு அதே நேரத்தில் அந்த பென்ஷன் தாரர் கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியது இருக்கு அந்த கடன் அப்போ யார் கொடுப்பா கவுண்டர் மணி சொல்லுவார்ல தாத்தா தாத்தா போட்டியே தாத்தா அப்படின்றப்போ அழுது புரண்டு வாங்கினீங்கல்ல இப்போ ஃபைலோட வந்திருக்காங்க நமக்கு பயன் போட போகிறாங்க ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டு உண்டு சரிப்பா சொத்து விவகாரம் சரி அது தனிப்பட்ட முறையில் கட்சியில் அவங்க ஆட்சியில் இருந்தப்ப தானே அவ்வளோ மேட்ரு நடந்துச்சு அப்போ அது முழுக்க தோண்டி எடுக்கிறதா இல்லையா இப்போ பொதுச்செயலாளர் பதவிக்கு அது பெரிய பிரச்சனையாகவே ஆகிட்டுருக்குன்னு வாங்கல அது பொதுவான பதவி தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அந்த பொதுவான பதவியில் பொதுவான ஒரு ஆள் உட்காரணும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க யா
பொதுவானது எங்க ரெண்டு பேருக்குள்ளதான், இதுதான் உங்க சாய்ஸ். இதுக்குள்ள தோண்டி நீங்க எடுத்துக்கலாம், இதை தாண்டி நீங்க வெளியில போனீங்கன்னா ரொம்ப தப்பு. அதுக்கு மேலையும் அதையும் மீறி ரெண்டு பேர் கொடுக்க வந்திருக்காங்க. வரட்னாங்களே வாங்கணும் ராயப்பட்டிலேருந்து ராயாபுர வரைய, அது ஒரு கேஸாக அது அந்த பக்கம் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அம்மா மேலே போட்டோன்னே இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்டு, இது உண்மையிலேயே இது ஒரு வேலை நீங்கள் அப்போ சேர்க்கிறதா இருந்திருந்தா, ஒன்று அப்போ கொடுத்த நீதிபதி அப்போயே வந்து இதுக்கு வாரிசு யாரும் இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு கொடுத்துருக்கணும். ஒரு வேளை இப்போ ஜட்ஜி வந்து கேட்டிருக்காங்க, அம்மா ஒரு வேளை இப்போ நீ வாரிசுதாரன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டீன்னா இதில் நாங்கள் இதை சேர்த்துக்குவோம். அதாவது ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டா சார், அந்த தப்புக்கு தானே அனுபவிச்சுட்டு இருக்கான், திடீர்னு செத்து போயிட்டான், அந்த தப்புக்கு உண்டான தண்டனை, அதாவது ஜெயிலில் வேலை பார்த்த காசை கொண்டாந்து உள்ளவங்கள்ட்ட கொடுக்கறது, சொந்தக்காரங்கிட்ட கொடுக்கறது நியாயம். சரி காசை கொடுத்து விட்டு அவனோட பேலன்ஸ் ஒரு 3 வருஷம் இருக்கு, அந்த 3 வருஷத்துல நீங்க உள்ள உட்காந்து கழிச்சிட்டீங்கன்னா இதை நீங்க எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, இது எங்கே எப்படி கொண்டு வர்றாங்க, எதுக்கு எதுக்கு முடிச்சு போடுறாங்க, ஏன்னா நம்மள மாதிரி சாதாரண ஆளுகளுக்கு அது தெரியாது. அதுக்கு படிச்சிருக்கணும், சட்டம் தெரிஞ்சிருக்கணும், வாதாடி இருக்கணும், வக்கீலா இருக்கணும், அதை பக்கம் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும், அப்பதான் நமக்கு எல்லாம் தெரியும். அவங்களோட பார்வையே வேற மாதிரிதான் இருக்கும். கண்டிப்பா நியாயத்துக்கு முரணா, அநியாயத்துக்கு எதிர்த்து சட்டப்படி என்ன செய்யணுமோ அதைத்தான் அவங்க செய்வாங்க அப்படின்றத நம்ம நம்புவோம். இப்போ பாவ சொத்து சொத்து கேட்க போட ஒரு இடத்துல சொத்தோடு சேர்த்து சொத்து வரையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது இலவச இணைப்பு. நம்ம இந்த இதிலெல்லாம் பேப்பர்லாம் வரும் இல்லைங்களா, வாரத்துக்கு ஒரு தடவை எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டாந்து கொடுத்து இது உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், இதுக்கு காசு எல்லாம் வேண்டாம். 5 நிமிஷம் வாரீகே இருக்கீகே போறீகே காசு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு நன்றியும் வேண்டாம், நன்றி எதிர்பார்த்ததெல்லாம் செய்கிறோம். இப்போ இந்த தீபாவும் தீபக்கும் பாவம், அதாவது நல்ல வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு ஓய்வு தெரியுது அப்படின்னு தீபாக்க நடத்திருப்பாங்க நினைக்கிறேன். சந்தோஷமா இப்போ நீ ஓனர் இல்லையா அப்படின்னு ஊதி அடைச்சிட்டாங்க. இனிமேல் அந்த அக்கா வீட்டுக்கு போகுதோ இல்லையோ கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயே ஆகணும், இதுதான் வந்து அவங்க சொன்ன தீர்ப்பு. இப்போ அதாவது இவங்க இந்த கேஸை போட்டது, இவங்க இந்த பேரை கோர்த்து விட்டது சரியா தப்பா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நன்றி.